ஹலோ கைஸ், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இந்தியாவிலே மோஸ்ட் ரிச்சஸ்ட் மேன் யார் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி தான். இவர் இந்தியாவில் மட்டும் ரிச் இல்லைங்க, ஹோல் வேர்ல்டில் இருக்கிற ரிச்சஸ்ட் மேன்லேயும் இவரோட லிஸ்ட் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இவரை பற்றி பார்க்க போகிறோமானா, அதான் இல்லை, இவரோட வீட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் இவ்வளவு ரிச்சான ஒரு பர்சன், அப்போ இவரோட வீடு மட்டும் எப்படி இருக்கும்? இவர் பேருக்கேற்ற மாதிரியே இவரோட வீடும் இந்தியாவிலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹவுஸாக இருக்கு. டேய், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா, இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கீங்களா ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க, இவங்க மனசு வச்சா நம்ம எங்கயோ போயிடலாம். இப்படி சொல்லப்படுற இவரோட ஹவுஸ், சாரி இவரோட பேலஸ் ஆன அட்டிலா பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குங்க. இந்த ஹவுஸோட டோட்டல் கவரேஜ் ஏரியா பார்த்தீங்கன்னா 1.12 ஏக்கர்ஸ். இந்த அன்டிலியா பில்டிங்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 15,000 crores போதுங்க. ஆனால் அப்படி 15,000 crores இந்த பில்டிங்குள்ள அப்படி என்னப்பா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னப்பா இல்லைன்னு திரும்பி சொல்கிற மாதிரி 80 seaters கொண்ட தேட்டர்லேருந்து 3 ஹெலிபேட், 9 ஹைஸ்பீட் எலவேட்டர், ஜிம்மு, சலூன், ரொம்ப பெரிய ஸ்விம்மிங் பூல்னு, இது மட்டும் இல்லாமல் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் கூட உள்ளே இருக்குங்க. இந்த பில்டிங்கில் டோட்டலாக 27 floors 568 feet ஹைட்ல இருக்குங்க. அதாவது நமக்கு தெரிஞ்ச டாலஸ்ட் பில்டிங் ஆன புர்ஜ் கலிஃபால 5ல் 1 பங்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஈச் ஃப்ளோரோட மேன்ஷனுமே ரொம்ப யூனிக்கா காட்டணும்ன்றதுக்காகவே இவங்க ரொம்பவே விலை மதிக்கு மிக்க ஸ்டோன்ஸ், மார்பிள்ஸ், கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு இந்த ஃப்ளோர் மொத்தத்தையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனா இது மட்டும் இல்லாம மல்டி ஃப்ளோர் கார் பார்க்கிங்ல இருக்க மோர் எக்ஸ்பென்சிவ் கார்ஸ் கூட முகேஷ் அம்பானியோட ஹவுஸ் வேல்யூ சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம இந்த அன்டிலியா ஹவுஸோட யூனிக்னஸ் பாத்துக்கிறதுக்காகவே 6,000 staffs கிட்ட வந்து எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இப்ப தெரியுதா இந்தியால ஏன் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் தேவைப்படுதா? அப்போ இமிடியட்டா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.